நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடவுள் சிந்தனை குறித்த பெரியவருடைய கருத்துக்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய சிந்தனையில் பலவிதமான கேள்விகள். ஒரு வீடு இருக்கிறது என்று சொன்னால் கட்டியவன் இருக்க வேண்டும். ஒரு கட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அதை செய்தவன் இருக்க வேண்டும். அதுபோல இந்த பிரபஞ்சம் என்று ஒன்று இருக்கிறது, இதிலே கோடான கோடி உயிர்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு பின்னால் நிச்சயமாக ஒருவன் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த கேள்வியிலே நேற்று தொடங்கி இந்த பிரபஞ்சத்தை பற்றின சிந்தனைக்குள்ளே நுழைந்தோம். இது பெரியவர் தனக்கான இறை சிந்தனை எப்படி ஏற்பட்டது என்பதை தன் அனுபவத்திலிருந்து நமக்கு சொல்லுகின்ற ஒன்று. அவர் ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு கருத்தை சொல்லுகிறார். நாம் இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறோம், குடைந்து குடைந்து யோசிக்கிறோம், இதை புத்திசாலித்தனம் என்கிறோம். இந்த புத்திசாலித்தனம் கூட அவன் நமக்கு தந்ததுதான். அவன் என்று ஆண்பாலில் சொல்லுவதாக யாரும் நினைத்துவிடக்கூடாது. பொதுவாக பேச்சு வழக்கில் சொல்லுகின்ற ஒன்று, அவன் அல்லது அவள் அல்லது அது, அவரவர்கள் பாங்கிற்கு அதை அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். பெரியவர் சகலத்தையும் பிரம்மமாக, பிரம்மனாக, பரமேஸ்வரனாக, விஷ்ணுவாக பார்க்கின்ற காரணத்தினாலே அவன் என்கின்ற பதத்தில் இந்த விஷயங்களை சொல்லுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நமது கெட்டிக்காரத்தனமே அவன் இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு வெளியிலே நாம் எந்த விதமான ஆதாரத்தையும் தேட தேவையே இல்லை. மிகப்பெரிய ஆதாரம் நாமே. நாம் இருக்கிறோம், நாம் எப்படி வந்தோம், நம்மை நாம் செய்து கொண்டோமா, நாம இந்த உருவத்தை உருவாக்கி கொண்டோம், இப்படி ஒரு முகம் வேண்டும், இத்தனை அடி உயரம் வேண்டும், இந்த நிறத்தில் என்று நாமா நம்மை உருவாக்கி கொண்டோம்? இல்லை. நாம் இருக்கிறோம் என்னும் பொழுதே சொல்லப்போனால் நாம் நம்மை அறிவதற்கே நான் யார் என்ற கேள்வி கேட்டு நம்மை நாம் அறிவதற்கே ஒரு பிராயம் தேவைப்படுகிறது. அதற்கு முன்பு வரை நம்மை பேணுவதற்கு தாய் தந்தையர் என்று பலருடைய உதவி தேவைப்படுகிறது. ஆக நாம் இருப்பதே அவன் இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. அப்படியானால் நமக்குள்ளே அவன் இருக்கிறான் என்றும் வந்துவிடுகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்த வெளியிலான ஒரு விஷயத்தை சுருக்கி நம்மிடையே கொண்டு வந்து வைத்து விட்டார். இதற்காக நாம் வந்து அண்ணாந்து பார்த்து கோடான கோடி நட்சத்திரங்களை பார்த்து சுற்றித் திரிகின்ற மற்ற கோள்களை பார்த்து சூரிய சந்திரரை பார்த்து வியந்து இவர்களுக்கு அப்பால் அவன் எங்கே இருக்கிறான் என்று நம்மால் சிந்திக்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாத அந்த அந்த உலகங்களுக்குள்ளெல்லாம் சென்று தேட வேண்டிய தேவையில்லை. நமக்குள் நாம் இருக்கிறோம். நாம் இருக்கிறோம் என்று சொன்னாலே அவன் இருக்கிறான், அவனால் தான் நாம் வந்தோம். ஆக நம்முள் அவன் இருக்கிறான் என்று சுருக்கி நம்முடைய வந்து விடுகிறார். இந்த சிருஷ்டிகர்த்தனாக ஒரு சுவாமி இருப்பதற்கு ஒரு அடையாளம், நம் ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் அவன் தினுசு தினுசாக போட்டுள்ள ரேகை. ஒரு ஆச்சரியம் என்னென்னா, கோடான கோடி பேர் இருக்கிறார்கள். இந்த கோடான கோடி பேருடைய கைரேகைகளும் ஒன்று போல் இருப்பதில்லை. ஒரு சாண் என்று சொல்லுகிறோமே இந்த கையின் அளவு, இந்த கையின் அளவிலே ஒரு அங்குலம் என்று சொல்லக்கூடியது தான் நான் கை இந்த அளவு, ஒரு அங்குல அளவு ஒரு விரலில், இந்த ஒரு அங்குல அளவுக்குள்ளே சொல்ல முடியாத கோடிக்கணக்கான அளவிலே ரேகை மாற்றம். ஒருவர் ரேகை போல் இன்னொருவர் ரேகை இல்லை. இதை விட ஒரு நுட்பத்தை, அதாவது சின்ன இத்தனோடு இடத்துக்குள்ளே இவ்வளவு வித்தியாசங்களை, இன்றைக்கு 230 கோடி பேர் இருப்பதாக இந்த உலகத்தில் வந்து ஆய்வறிக்கை சொல்லுகிறது. அப்போது 730 கோடி வித்தியாசம் இந்த ஒரு அங்குல அளவுக்குள்ளே, ரேகைக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால் நாம் புள்ளி புள்ளியாக வைத்தா கூட இதில் 100,000 புள்ளிகளுக்கு மேலே வைக்க முடியாது. மிகச்சிறிய அளவு இடம், புள்ளி தான் இருக்கிறதுல சின்னது. அதுக்கும் இன்னும் மைக்ரோன் அப்படின்னு உள்ளே போனால் கூட
730 கோடி என்று எண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது. பெரியவர் அதை சுட்டிக்காட்டி சொல்லுகிறார். அதனால் இந்த இதை நினைக்கும் பொழுது ஒரு பிரமிப்பு ஏற்படுகிறது அல்லவா. இந்த பிரமிப்பு என்பது கூட அவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒன்று. அடுத்தது ரொம்ப சுலபமாக சொல்கிறார். ஒரு இடத்துல ஒரு திருடன் வந்துவிட்டு போகிறான். உடனே அந்த திருடன் எப்படிப்பட்டவன் என்று தெரிந்து கொள்வதற்காக ஆய்வாளர்கள் வந்து கைரேகையெல்லாம் பரிசோதிக்கிறார்கள். அவன் தடயங்களை விட்டுவிட்டு போன அந்த தடயங்களை சேகரிக்கிறார்கள். அதில் கைரேகையை சேகரிக்கிறார்கள், காலடியை சேகரிக்கிறார்கள், இரத்தத்துளி, தலை கேசம், எது கிடைத்தாலும் அதை எடுத்து வைத்து கொண்டு அந்த வந்துவிட்டு போன திருடனை எப்படி பிடிக்கிறோமோ அதுபோல அவன் நமக்குள் இருப்பதற்கும் தடயங்கள் இருக்கிறது என்று ஒரு திருடனை உபமானம் சொல்லி ரொம்ப அழகாக சுருக்கமாக நமக்குள்ளே அவர் புரிய வைக்கிறார். அது நம்முடைய ஹிருதய குகை இருக்கிறதே, ஹிருதயம், அது வந்து அதை ஒரு குகையோடு அவர் போடுகிறார். இவன் வந்து எப்படின்னா, அவன் வந்து அல்ப திருடன், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை திருட வந்தவன். இவன் நம்மையே திருட வந்தவன். ஆகையினால இவன் மகா திருடன். ஆகையினால இவன் எங்கே இருக்கிறான் என்று சொன்னால், நம்முடைய உள்ளம் என்னும் குகைக்குள்ளே பதுங்கியிருக்கிறான். இங்கே இவனை வைத்து கொண்டு நாம் வெளியே இந்த உலகத்திலே அவன் எங்கே இருக்கிறான் என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். அவனுக்கு நாம் விதவிதமான வடிவங்கள், வண்ணங்கள் கொடுத்து அவன் இப்படி இருப்பான், அப்படி இருப்பான் என்றெல்லாம் நமக்கு நாமே அறியாமையினாலே கற்பனை செய்து அவனை வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம். உள்ளே தான் அவன் இருக்கிறான். அவனை அறிந்து கொள்வதற்கு நாம் உட்புறம் காண வேண்டும். உட்புறம் காண்பதற்கு பயன்படுவதே தியானம். அதை பழகும் பொழுது நாம் அவன் உள்ளிருப்பதை உணரலாம். அவன் நமக்குள்ளே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் நாம் வேறு, அவன் வேறு இல்லை என்று, அவனாக நாம், நாமாக அவன் என்று நம்மை நாம் உணருவோம் என்று ரொம்ப, அதாவது எளிதாக ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லுகிறார். என்ன ஒரு அற்புதமான சிந்தனை இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம்.